திருவாசகத்துல பொய்யாயினவெல்லாம் போயகளை வந்தர்லேன்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்க. இப்ப நம்ம இருக்கிறது வந்து ரெண்டு அம்சம் இருக்கு, அதாவது வந்து ஒன்னு அச்சலம், இன்னொன்னு வந்து நான்பாவம். இந்த நான்பாவம் விழுந்த இடத்துல தானே அச்சலம் நமக்கு தரிசனம் கிடைக்கும், பொய் உழுகிற இடத்துல தானே அசலத்தை நம்ம தரிசிக்க முடியும். அதாங்க, பொய்ன்றது உங்ககிட்ட எப்படி இருக்குன்றதுதான் முக்கியம். நீங்க பரிச்சயமாக வேண்டியது என்ன, உங்க ஏரியா போக்கிரிகள் எப்படி? நீங்க ஏதோ ஒரு ஏரியால இருக்கீங்க, அந்த ஏரியால வந்து இதெல்லாம் ஒரு அரட்டை கும்பல், இது வந்து பிக் பேக்கெட் கும்பல். இப்போ சென்னைன்னு எடுத்துட்டீங்கன்னா சில கிரிமினல்ஸ்னா இந்த ஏரியா போய் தேடுவாங்க, இந்த மாதிரி பொருள் காணாம போச்சுன்னா அந்த ஏரியால இருக்கிறவங்க தான் பண்ணிருப்பான், இந்த மாதிரியான பொருள் காணாம போச்சுன்னா இந்த ஆள் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு ஏரியா பேக்கெட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இன்னர் மேப்ல எல்லாமே போக்கிரிகள் தான். அப்புறம் வந்து இங்க வந்து இதுவாவது பிசிக்கலா போலீஸ் போறது இன்வெஸ்டிகேஷன், பிசிக்கலா கிரிமினல் இருக்கான், பிசிக்கலா கொள்ளை நடக்குது. இங்க வந்து நான்பாவமே கொலைகாரன், அதனால எது இருந்தாலுமே உள்ள வந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது கொள்ளையடிக்கும் விதம் எப்படி வரப்போகுது உங்களுக்கு, உணர்ச்சியில விட்டுட்டீங்கன்னா நான்பாவம் உணர்ச்சியா தாங்க இருக்கும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து விழிப்பு நிலையை சாதாரணமான இவங்க என்ன பண்ணுவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. விவேகி கோட்டையே விட மாட்டான், வாழ்க்கையே கோட்டை விட மாட்டான். எப்படி வந்து நம்ம நந்தனார் பார்த்தோமோ ஒரு க்ஷணம் விடுறாரா பாருங்க, தன்னை மறந்து அந்த உடம்பு டயர்ட்னஸ்ல தூங்குறத தவிர மீதி எல்லா டைமும் சதா உள்ள அந்த பரத்தை பத்தியதான நேரடியான பாவம்தான். ஸோ இன்னர் கிளைமேட்டை நம்ம மாத்தணும், ஃபுல் கிளைமேட்டை எப்ப பாரு வந்து குரு பக்தின்றதும் உன்னத வச்சுக்கணும். குருன்றவர் சொல்லிட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு, சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது மாதிரி நந்தனார் மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க, பகவான் ரமண மகர்ஷி மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. எல்லாம் உச்ச சயின்ஸ், இதுக்கு மிஞ்சி ஒரு ஆன்மீகம் கிடையாது, ஆனம் கிடையாது, இங்க உலக விஷயம் பெருசே கிடையாது அப்படின்றது. சதா வந்து பக்தி ரூபமாக உள்ளே நிர்மலமான புத்தியை சூழ்ந்து வியாபித்து இருக்க வேண்டும், இது பேர் ஃபர்ஸ்ட் பணிவு. அதுவே லீட் பண்ணிட்டு போவோம், அப்ப என்ன ஆகும், சித்தம் தெளிவடைஞ்சுட்டே இருக்கும். தெளிவடையாத சமயம்ன்றது என்ன, நீங்க தனிமைக்கு ஆட்படுறது, உங்களுடைய ப்ராஜெக்ட் நான் எப்படி ஆகும், என்னுடைய ப்ராஜெக்டை கொண்டு வரும், கணவன் ரூபமா, மனைவி ரூபமா, உறவுகள் ரூபமா, பொருள்கள் அபிமானங்கள் ரூபமா, என்ன பண்ணோம், என்னங்க அதை கவனிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான், ஒரு வார்த்தை போறோம் ஒரு மாதிரி இல்லையா, இதுதானே டிஸ்டர்பன்ஸ், வேற என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்?